இனிய காலை வணக்கம். லண்டனிலிருந்து நவுலவதி தில்லைத்தேவன். எனது பொறிச்சொல் 468வது மணிமணி. மணிமணியான பற்கள் என்று சொல்லுவினர். அழகான பற்களை கூறுவார்கள். அழகு, இந்த பூக்கள் கூடி அழகான பூக்கள் பூத்திருக்கும்போது அழகாக இருக்கும். எந்த ஒரு சிறிய பொருட்களையும் பார்க்கும்போது அதில் ஒரு அழகு தென்படும். கோயில்களில் மணி, பெரிய மணி இருக்கும், காண்டாமணி என்று சொல்லுவார்கள். அந்த மணியை ஒருவர் பிடித்து இழுப்பார். இழுத்தால் தான் அதில் அடித்து சத்தம் கேட்கும். அதிகாலை அந்த அயலில் உள்ளவர்களுக்கு அந்த மணி ஓசை எழும்புவதற்கும் ஒரு மணி ஓசை அடிப்பது கேட்கும். அதே போல் மதியம் மாலையெல்லாம் இந்த மணி ஓசை கேட்கும், அடிப்பார்கள். திருவிழா நேரங்களில் அந்த ஆதி மூல பூசை நடக்கும்போது இந்த மணி ஓசை அடிப்பதற்கென்றே ஒருவர் இருப்பார் அங்கே. கண்ணின் மணியே, அதாவது ஒரு பிள்ளையே சொல்லுவாருக்கு ஒரு கண்மணி போல, அதாவது கண்ணுக்கு கருவிழி எவ்வளவு முக்கியமோ அந்த மணி போல எனது பிள்ளை என்று சொல்லுவார்கள். கண்ணின் மணி, கருப்பு நிறமான இந்த கண்ணின் மணிக்கு தான் கூட அழகாக இருக்கும். அதாவது ஆசிய நாட்டு மக்களின் கண்விழி கரு வளையம் வந்து கருப்பாக இருக்கும், அழகாக இருக்கும். துளசியை கூட இந்த மணி என்று தான் சொல்லுவார்கள். நெல் மணி அதாவது அந்த அரிசி இதுகளெல்லாம் ஒரு மணி கூட சிந்தாமல் பாருங்கொண்டு சொல்லுவினம். ஒரு மணி போல மணி என்று சொன்னால் அழகானது, எல்லோருக்கும் விரும்பத்தக்கது. உருத்திராக்கத்தை கூட அந்த மணி என்று சொல்லுவார்கள். உருத்திராக்கத்தை, கண்விழி, கருப்பு, துளசி, நன்மை, நெல், அழகு, அடிக்கும் மணி, இவற்றை இந்த மணி என்று சொல்வார்கள். அது மணியடா என்று சொல்லி ஒரு சிலர் கதை கேட்க சொல்லுவார். அது மணியடா என்று. நன்றி.